கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நேற்று நள்ளிரவு முதல் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. குடும்பம் குடும்பமாக ஏராளமானோர் இந்த சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய பேருந்து நிலையம் தமிழ் புத்தாண்டான பொங்கலுக்குள் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். அமைச்சர்கள் சேகர்பாபு, தாமு, அன்பரசன் ஆகியோர் இன்று பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்தனர். அதன்பின் இவ்வாறு சேகர்பாபு அறிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நாளை தூத்துக்குடி மாவட்டம் வருகிறார். அவர் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார். கடந்த வாரம் 17 மற்றும் 18 தேதிகளில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்தது. சீரமைப்பு பணி இன்னும் முழுமையாக நிறைவடையாத நிலையில் பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்து உள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் நிர்வாக அமைப்பை மத்திய அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது. தற்காலிக குழு அமைக்க கோரி இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மத்திய காசா மீது இஸ்ரேல் ராணுவம் பயங்கர தாக்குதல் நடத்தியதில் 60க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் 15 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலியான நிலையில் இது அதிகப்படியான விலை என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தாக்குதல் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்ட் நாளை செஞ்சுரியனில் தொடங்குகிறது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டி தோல்விக்கு பின் முதன்முறையாக விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் களமிறங்க உள்ளனர்.